டெல்லியில் அதிமுகவை தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை அறிவிக்கின்ற வகையில் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் சுற்றறிக்கையின் மூலம் அவருடைய ஆதரவை பெறுகின்ற வகையில் நேற்றைய தினம் சுற்றறிக்கையின் மூலம் நாங்கள் அதை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அந்த பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திலே இன்று ஒப்படைத்திருக்கிறோம். அதற்கு உரிய நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொள்வார்கள் என்று கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கே எஸ் சென்னரசு அவர்களை பொதுக்குழு தேர்வு செய்திருக்கிறது. பெரும்பான்மை பொதுக்குழு தேர்வு செய்யப்பட்டு அந்த ஆவணங்கள் மூலமாக இன்று தேர்தல் ஆணையத்தில் அதை ஒப்படைத்திருக்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கழகத்துடைய பொதுக்குழுவை சுற்றறிக்கையின் மூலமாக கூட்டப்பட வேண்டும். அப்படி கூட்டப்படுகின்ற அந்த பொதுக்குழுவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை தேர்வு செய்யப்பட வேண்டும். இப்படி தேர்வு செய்யப்படுகின்ற வேட்பாளரை அதிகாரப்பூர்வமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் என்று அறிவிக்கின்ற உரிமை கழகத்துடைய அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் ஹுசைன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்படி தேர்வு செய்யப்பட்ட அந்த உத்தரவின்படி தேர்வு செய்யப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே சுற்றறிக்கையின் மூலம் கூட்டப்பட்ட பொதுக்குழுவிலே மொத்தமுள்ள 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளார்கள். இந்த 2665 உறுப்பினர்களிலே இறந்தவர்கள் 15 பேர், 2 பேர் பதவி வழியாக எம்பி எம்எல்ஏ என்ற முறையிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் 2 பேர், அவர்கள் அந்த நாடாளுமன்ற பதவி காலம் முடிந்தபடினே அந்த பொறுப்புகள் விலகிவிட்டது. அந்த 2 பேர் 17, 2 பேர் மாற்றுக்கட்சிக்கு சென்றுள்ளார். 19 பேருக்கு போக 2646 பேர் வாக்களிக்க உரிமை பெற்றவர்கள். அந்த 2646 வாக்களிக்கப்பட்ட உரிமைகளை அனைவருக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலே அனைவருக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது, நேரடியாக கொடுக்கப்பட்டுள்ளது, வாட்ஸ்அப் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது, இமெயில் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது, ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் கொடுக்கப்பட்டது, ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் கொடுக்கப்பட்டது. இப்படி அனைத்து வகையிலும் அனைவருக்கும் அந்த 2646 பேருக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு உறுதி செய்யப்பட்டது. அதன் மூலம் பெறப்பட்ட வாக்குகள் அதிலே பொதுக்குழுவிலே பரிந்துரை செய்யப்பட்டவர் திரு கே எஸ் தென்னரசு என்பவர் பெயர் பரிந்துரை செய்யப்பட்ட பொதுக்குழு உறுப்பினரால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அவரை ஏற்கிறாம் இல்லை, ஏற்கவில்லை இல்லை என்றாலும் உங்களுக்கு வேறு ஏதாவது வேட்பாளர்களை உங்களுக்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று கருதினால் அந்த வேட்பாளர் பெயரை நீங்கள் முன்மொழியலாம் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெயர் மட்டும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார்கள், அது தவறு. யாரையும் தடுக்கவில்லை. இவர்கள் அவர் கடிதம் கொடுத்திருந்தார்கள். தென்னர் திரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, மாவட்டத்துடைய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் இருக்கிற திரு கே கே தென்னரசை நான் பரிந்துரை செய்கிறேன் என்று சொன்னார். அதை அழகத்தினுடைய அவைத்தலைவராக திரு தமிழ்மொழி அந்த பரிந்துரையை ஏற்று அதை பொதுக்குழுவினுடைய ஒப்புதலுக்கு வைத்திருக்கிறார். யார் வேண்டுமானாலும் கொடுத்திருக்கலாம் பெயரை. பெயரை கொடுக்காமல், பொதுக்குழுவை கொடுக்காமல் பொதுக்குழுவே ஒரு பெயரை தேர்ந்தெடுக்காது. ஆகவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பொதுக்குழு பரிந்துரைக்கப்பட்ட திரு தென்னரசு அவர்களை பெரும்பான்மை வாக்குகளை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்.
வேட்பாளர் தென்னரசுவுக்கு 2501 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருந்ததாக தற்போது சிவி சண்முகம் அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனும் செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் பரிசீலித்து உடனடியாக மாநில தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கும் எனவும் அவர்கள் செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்திருந்தார்கள். இதுகுறித்த விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.